ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிகவும் உன்னதமான நாளாக இருக்கும். இன்று பௌர்ணமி திதி கூடிய செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்களுக்கு உங்களுக்கு நல்ல மன நிறைவை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது. இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் சிம்ம ராசியில் இருப்பது மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் பெருமையும் பூர்வ புண்ணிய பலங்களையும் அதிகரிக்கும். நதிக்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு இன்று சென்று வழிபாடுகள் செய்ய பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். குழந்தை பேறு இல்லாத மேஷராசி அன்பர்கள் இன்று கடலில் நீராடி அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானோ அல்லது முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை செய்யலாம். மாசி மகமான பௌர்ணமி திதி இன்றைய நாளில் எண்ணிய காரியங்களில் சிறப்பான நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மற்றும் எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றியும் உண்டு. ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். சுப செலவுகள் இன்று சிலருக்கு உண்டு. ரோகிணி நட்சத்திரக்கார பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல ஒரு செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கும் வழி பிறக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய நாள் அமைகிறது. பௌர்ணமி நாளான இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை துர்கையை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியங்கள் நன்றாக தீரும். கர்ப்பிணி பெண்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். இன்று நீங்கள் நினைத்த காரியங்களும் நிறைவேறும். வருமானங்கள் அதிகரிக்கும். சிறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமைகிறது. இன்றைய நாளில் நீங்கள் காலை வேளையில் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. கூட்டு தொழில் முயற்சியிலேயும் நல்ல ஒரு மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே தேரும். இன்று வக்கீல் தொழில் செய்பவர்கள் மற்றும் அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடியதாக அமைகிறது. இன்று பௌர்ணமி திதி மற்றும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். கடகராசி அன்பர்கள், சந்திர பகவான் இன்று 2ஆம் இடத்தில் குடும்ப ஸ்தானத்தில் இருப்பது இந்த கடகராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும். குழந்தை இல்லாத தம்பதியினர் இன்றைய நாளில் கடலில் நீராடி அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம். இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பல காலமாகவே மிகவும் ஒரு மன வருத்தத்தில் இருந்து வந்த குடும்பங்கள், உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப சுமைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று குடும்பத்தினரால் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டும் அல்லாமல் குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று கோர்ட் பிரச்சனைகள் மற்றும் வக்கீல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தீர்வு காணலாம். காலை வேளையில் விநாயக பெருமானை வணங்கினால் நன்மைகள் நடக்கும். சிம்மராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. மனதில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். சந்திர பகவான் இன்று சிம்மராசியில் சஞ்சாரம் செய்வது மற்றும் சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது இந்த கிரக அமைப்பு இன்னும் பல ஆண்டு காலத்திற்கு பிறகே இந்த மாசி மகம் வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை இன்றைய தினத்தில் செய்யலாம். இந்த பௌர்ணமி திதியானது குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டக சனி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். சூரியன் சனியுடன் சேர்ந்து 7ஆம் இடத்திலையும் ராசி சந்திரன் இருப்பதும் அடுத்த 30 வருட காலத்திற்கு பிறகே இந்த மாதிரியான ஒரு அமைப்பை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்கள்,
கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியங்கள் வருவதற்கு ஆறாம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம். இந்த பௌர்ணமி திதியில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் கடன் பிரச்சனைகள் தீர ஆலயங்களுக்கு சென்று நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் நீங்கள் கன்னிராசி அன்பர்கள் கடன் தீர்வதற்கு கடன் வாங்கினவர்களிடத்தில் சிறு தொகையை செலுத்தினால் விரைவில் கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். கன்னிராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும் மற்றும் குலதெய்வ பிரார்த்தனையை மறவாமல் செய்யலாம். துலாம் ராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். சந்திர பகவான் இன்று லாபத்தில் அமர்ந்திருப்பது இந்த துலாம் ராசி நேர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபமிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கூட்டு தொழில் முயற்சியிலேயும் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் சொத்து பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் நீங்கள் நல்ல பலனை பார்க்கலாம். வெகு தூரம் இருக்கக்கூடிய பிரயாணங்கள் இன்று ஒரு சிலருக்கு அமையும். நீண்ட தூர பிரயாணங்கள் வெற்றியிலேயும் முடியும். துலாம் ராசி நேர்கள் இன்றைய நாளில் நரசிம்ம பெருமானை வணங்கி காலை வேளையில் அர்ச்சனை செய்து வர எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி நேர்கள், இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் விருச்சிக ராசி நேர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்ய எண்ணங்கள் நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் தொலைதூரத்தில் இருப்பவர்களுக்கும் மற்றும் தொலைதூர வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் உண்டு. மனதில் எண்ணிய காரியங்களும் இன்றைய நாளில் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். சொத்து தகராறுகள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள், புதிய நண்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரும். தனுசு ராசி அன்பர்கள், இன்று வெற்றி செய்திகளை கேட்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இன்று வைத்தீஸ்வர பெருமானை வணங்கி ஆலயத்திற்கு சென்று வரலாம். அயல் நாட்டில் வசிப்பவர்கள் இன்று அன்னதானங்கள் செய்வது சிறப்பு. பௌர்ணமி திதியான இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்கினாலும் தனுசு ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. பல காலமாகவே இருந்து வந்த இழுபறி நிலைமையில் கோர்ட்டு பிரச்சனைகள் மற்றும் குடும்ப விவகாரங்களுக்கு இன்று நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களினால் சீக்கிரமே நல்ல செய்திகள் வருவதும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனநிலை இருக்கும். எடுத்த காரியத்திலேயும் வெற்றி கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே இவர்கள் மட்டும் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். வியாபாரம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் காலை வேளையில் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட முடிவில் நன்மைகள் தரக்கூடிய நாளாகவே அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பிறப்பு மற்றும் வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் அமையலாம். கும்பராசி நேர்கள், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று நீங்கள் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். அன்னதானங்கள் செய்வது சிறப்பு. மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இன்றைய நாளில் சந்திர பகவான் கும்பராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பு. குழந்தை இல்லாத தம்பதியினர் குலதெய்வத்தை வணங்கி மற்றும் கடலில் நீராடி சமுத்திர ஸ்நானம் செய்து இறைவனை வழிபாடு செய்ய பாபங்கள் தீரும். ஜென்மத்தில் சனி பகவான் மற்றும் சூரியன் மற்றும் ஏழாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல லாபமும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும். மீனராசி நேயர்கள், விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு சில விரயங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளை கொடுப்பார். மீனராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் எடுத்த காரியத்தில் சிறு தடங்கல்கள் வரலாம். இருந்த போதிலும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படும். இன்று பல காலமாக நீங்கள் எடுத்துக்கொண்ட குடும்ப வேலைகள் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும். இறைவனின் அனுகிரகத்தால் மீனராசி நேயர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும். இன்றைய நாளில் இன்று செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி, பெண் தெய்வ வழிபாடுகள் செய்வது மற்றும் சப்த கன்னியரை வணங்குவது சிறப்பு. 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.